மனித கருவை வயிற்றுக்குள்ளேயே வைத்து தன் உதிரத்தையும் மூச்சையும் தந்து வளர்த்து முழு உருவமாக்கி பெரும் வலிகளோடு மனிதனை பூமிக்கு கொண்டு வந்து மனித இனம் இன்று வரை பூமியில் பிறக்கவும் தழைக்கவும் பெரும் பங்காற்றி கொண்டிருக்கும் மகத்தான பெண் இனத்திற்கு எங்கள் காணிக்கை. கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு உயிர்கள் தோன்றியது. இந்த உயிர்களின் பரிணாம வளர்ச்சியாக மனிதன் தோன்றினான். ஆதி மனிதன் ஆடை கூட இல்லாமல் விலங்குகள் போல் காடுகளிலும் குகைகளிலும் வாழ்ந்தான். அவன் அறிவியல் உதவியோடு மெல்ல மெல்ல நாகரீக உலகை படைத்தான். விஞ்ஞானமே நம்மை அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்லும் என மேலை நாடுகள் நம்பின. அவர்கள்தான் குண்டூசி, பேனா, பென்சில் எனும் சாதாரண பொருட்களிலிருந்து செல்போன், கம்ப்யூட்டர், டெஸ்ட் டியூப் குழந்தை, குளோனிங் என்றும் இதயம், சிறுநீரகம் போன்ற அறுவை சிகிச்சைகளையும் அந்த மேலை நாட்டுக்காரர்கள்தான் கண்டுபிடித்தார்கள். ஆனால் நமது நாட்டில் 100 கோடி மக்கள் இருந்தும் உலக மக்கள் அனைவரும் பயன்படுத்தும்படி ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பையும் நம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதுதான் வெட்கக்கேடான உண்மை. அறிவியல் வளரவில்லை. நம் மக்களின் வாழ்க்கை நிலையாவது வளர்ந்ததா? இதுதான் நமது நாட்டின் 70% மக்களின் வாழ்விடங்கள். ஏன் இந்த நிலை? பாரில் சிறந்த நாடு என்றும் பண்பாட்டின் சிகரம் என்றும் கூறப்படும் இந்த நாட்டில்தான் காமத்தின் அடிப்படையில் பெண்களின் மீதான வன்முறையும் வன் புணர்ச்சிகளும் கொலைகளும் அன்றாட நிகழ்வுகளாக உள்ளன. ஏன் இந்த நிலை? பெண்ணடிமை மனப்பான்மைதான். நாம் பெண்களை எப்படி பார்க்கிறோம்? நிறுத்துங்க. என்ன கதை முடியிருக்கா தெரியுமா உங்களுக்கு? ஏங்க, இவன் ஒரு நோயாளிங்க, காம நோயாளி. நம்ம நாட்டுல கிட்டத்தட்ட எல்லா ஆம்பளைங்களுமே இந்த நோயோட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்க மாட்டினவன் குற்றவாளி, மாட்டாதவெல்லாம் நிரபராதி. பொம்பளைங்க துடி கொஞ்சம் விலகி சதை கொஞ்சம் தெரிஞ்சா போதும், அதை பார்த்து பார்வையிலே காமுடுறான். அது பத்தலைன்னா பஸ் ட்ரெயின் கடை வீதி கோயில் திருவிழான்னு எங்கெல்லாம் பொம்பளைங்க கூட்டம் அதிகமா இருக்குதோ அங்க போய் ஒராஞ்சி காமுடுறான். அந்த ஒராஞ்சி காமுடுறதும் பத்தலைன்னா பலாத்காரத்தில் ஈடுபடுறான். இந்த நாட்டில் நடக்கிற 80% குற்றங்களுக்கு இந்த காமம் தான் அடிப்படை அப்படின்னு போலீஸ் ரெக்கார்ட் சொல்லுது. இந்த நாட்டோடைய வளர்ச்சிக்கே மிகப்பெரிய தடையா இருக்கிறதே ஆண்களோட காம நோய் தான். இந்த நேரத்திலேயாவது இந்த மாதிரி நோயாளிகளுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கறது மட்டுமே யோசிக்காம இந்த நோயிலிருந்து நாமெல்லாம் மீளறதுக்கும் இந்த நோய் இல்லாம அடுத்த தலைமுறை வளர்றதுக்கும் நாம கொஞ்சம் வெளிப்படையா பேசணும், சிந்திக்கணும். காமத்துலதான் நாம பிறந்தோம், அந்த காமத்துலதான் நம்ம பிள்ளைகளும் பிறந்தாங்க. அப்படி இருக்கும்போது அந்த காமம் எப்படி ஆபாசமானதாகவும் கீழ்த்தரமானதாகவும் வெளியில பேசக்கூடாத விஷயமாகவும் இருக்க முடியும்? நெருப்பை பத்தி நமக்கு நல்லா தெரிஞ்சாதான் அதை அடுப்பெரிக்கலாம், விளக்கெரிக்கலாம். இல்லைன்னா அது வீட்டையே எரிக்கிற மாதிரி தான் காமமும். அந்த காமத்தை பத்தி நாம சரியா புரிஞ்சிக்காதனால தான் இந்த நாட்டை 100 கோடி மக்களால் நிரப்பி வச்சிருக்கோம். எல்லா உயிரினங்களுக்குமே பருவம் வந்த உடனே இயற்கையான காமமும் வருது. அப்படி வரும்போது ஐந்தறிவான அந்த உயிரினங்கள் கூட அதுங்கெல்லாம் இணை தேடுறதுக்கும் துணை தேடுறதுக்கும் சுதந்திரம் கொடுக்குது, அனுமதிக்குது. ஆனா மனிதனுக்கு பருவம் வந்து காமமும் வரும்போது அவர்கள் அதை வெளிப்படுத்தக்கூடாது, அவங்க அதை புரிஞ்சிக்க கூடாது, அவங்க அதை அடக்கணும் ஒடுக்கணுங்கிறது தான் ஆறறிவு படைச்சிருக்கிற இந்த மனுஷன் போட்டிருக்கிற சட்டம். இந்த மூட சட்டம் தான் இந்த நோய் இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கிறதுக்கே காரணம். இந்த நோயை முழுமையா தீர்க்கணும்னா பருவம் வர்ற எல்லாருக்கும் காமத்தை பாலியல சரியா புரிய வைக்கணும், தெளிவுபடுத்தணும். இந்த கோளாறுகளுக்கெல்லாம் அடிப்படை காரணம் கலாச்சாரம் பண்பாடுங்கிற பேர்ல பெண் இங்க காம பொருளாக உருவாக்கப்பட்டு மறைக்கப்படுறா, ஒழிக்கப்படுறா, பலமா காவல் காக்கப்படுறா.
பெண்கள் எங்கேயாவது ஆண்களோட துணி கொஞ்சம் விலகனா அதை பார்த்து காமுறலாம்னு நினைக்கிறாங்களா? இல்லைன்னா ஆம்பளைங்க கூட்டம் எங்கெல்லாம் அதிகமா இருக்குதோ அங்க போய் உராஞ்சி காமுறலாம்னு நினைக்கிறாங்களா? மாட்டாங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே ஆணோடைய உடம்பும் அமைப்பும் வடிவமும் அவங்களுக்கு பழக்கப்படுது, சாதாரணமாக்கப்பட்டிருக்கு. அதனால தான் அதே மாதிரி தான் ஆண்களுக்கும் பெண்களுடைய உடலை, நிர்வாணத்தை, அமைப்பை அறிமுகப்படுத்தணும். சாதாரணமாக ஆணுக்கு பெண்ணுடைய உடலும் நிர்வாணமும் சாதாரணமாக்கப்பட்டாதான் ஆண் பெண்ணை தன்னை போலவே சம உரிமையும் மரியாதையும் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு உயிர் உடலுன்னு மதிப்பான், சம உரிமை கொடுப்பான். ஆண்களோட காம பார்வையிலிருந்து பெண்களை நாம விடுதலை செய்யறது தான் பெண்களுக்கு நாம கொடுக்கிற முதல் விடுதலையா இருக்க முடியும். இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்த அந்த கிராமத்திலே பல உண்மை கதைகளை கேள்விப்பட்டேன். அந்த கதைகளையே கருவா வச்சு ஒரு திரைப்படம் உருவாக்கணும்னு நினைச்சேன். பல எதிர்ப்புகளுக்கு, மிரட்டல்களுக்கு மத்தியில் அந்த திரைப்படத்தை உருவாக்கினேன். ஆனால் நமது நாட்டு தணிக்கை சட்டம் அதை அனுமதிக்காதனால பல இன்னல்களுக்கு ஆளானேன். இப்போ அதை வெளியிடுறதுக்காக நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு தீர்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்.
வேலு பிரபரோட அட்டம் மாற்ற கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய செல்போன்ல கடைசியா ரிசீவ் ஆனது உங்களுடைய நம்பர். அது சம்பந்தமா சார் உங்களை கொஞ்சம் என்கொயரி பண்ணுவாங்க, ஆன்சர் பண்ணுங்க. நல்லா தெரியும் அவர் உங்களுக்கு. அவரை பேட்டி எடுக்க சொல்லி எங்க பத்திரிகையில எனக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. அவரு படம் விஷயமா கோர்ட்டுக்கு வரான்னு தெரிஞ்சோன்னே நான் அவரை அங்க பார்க்க போனேன். கணம் கோட்டார் அவர்களே, இங்க இருக்கிற திரைப்பட இயக்குனர் வேலு பிரபாகரன் தன்னுடைய படத்துல ஒரு பெண்ண ஆபாசமாவும் நிர்வாணமாவும் படம் பிடிச்சிருக்காரு. பெண்களை தெய்வமாவும் புனிதமாவும் மதிக்கிற இந்த நாட்டுல இந்த மாதிரியான ஆபாச படத்தை தடை செய்யணும்னு கேட்டுக்கொள்கிறேன் இவரானார். ஐயா, நம்ம நாட்டுல பெண்களை தெய்வமாவும் புனிதமாவும் மதிக்கிறோம் அப்படிங்கிறது பெண்களை நாம தொடர்ந்து ஏமாத்திட்டு வர்றதுக்கு பயன்படுத்துற மிகப்பெரிய ஒரு மோசடி வார்த்தை. இந்த நாட்டுடைய மிகப்பெரிய பதவியான ஜனாதிபதியா கூட ஒரு பெண் தேர்ந்தெடுக்கப்பட்டா அந்த பெண் கணவனுடைய காலில் விழுந்து எழுந்துதான் அந்த பதவியை ஏத்துக்கிற. பெண்ணை தெய்வமா புனிதமா நாம பார்க்க வேணாம், சக மனுஷியா கூட பார்க்கறது இல்லைங்கிறது தான் உண்மை. நம்ம சமூகம் பெண்ணை வெறும் உடம்பாதான் பார்த்துக்கிட்டு இருக்கு. பெண்ணுடைய தலை முடியிலிருந்து புருவம், கண்ணு, காது, மூக்கு, வாய், உதடு, கழுத்து, மார்பு, இடுப்பு, தொப்புளு, தொட, காலு, விரலு, நகம்னு பெண்ணுடைய எல்லா உடல் உறுப்புகளையும் காம கிளர்ச்சியூட்டக்கூடிய காம பொருள்களாகவும், பெண்ணையே அந்த காம பொருள்களையெல்லாம் சுமக்கிற ஒரு காம கடையாகவும், பெண்ணுங்கிறது வெறும் உடம்பாகவும் நமக்கு போதிக்கப்படுது. அதுவும் பெண்ணுடைய மார்பகங்கள் பெரிய கவர்ச்சி பொருளாக உருவாக்கப்பட்டு வியாபார பொருளாவே உலா வந்துகிட்டு இருக்குங்கய்யா. பருவத்துக்கு வர்ற ஆணுடைய சூழ்நிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவன் கேட்கிற பாடல்கள் எல்லாமே பெண் அங்கங்களை பற்றிய வர்ணனைகள். அவன் பார்க்கிற சினிமாக்கள், கடந்து போற சுவரொட்டிகள், படிக்கிற பத்திரிகைகள், இவைகள் எல்லாமே பெண் அங்கங்களை கவர்ச்சிகரமா அவனுக்கு காட்டி அவனுக்குள்ள ஒரு பெரிய ஏக்கத்தை ஏற்படுத்தி அவன் தீராத அவஸ்தைக்கும் சித்திரவதைக்கும் உள்ளாக்கப்படுறான். தம் பார்வையாலேயே எல்லா பெண்களையும் பாலியல் பலாத்காரம் செய்ய ஆரம்பிக்கிறார். இந்த மனநிலையோட உச்ச கட்டமா பல கள்ளத்தனங்களை பயன்படுத்தி மிக இழிவான தரக்குறைவான வழிகள் எல்லாம் பெண்ணுடைய உடலை பார்க்கணுங்கிற முயற்சியில ஈடுபடுறான், பார்க்கவும் செய்யறான். இந்த நவீன விஞ்ஞான உலகத்துல கூட ஒரு உடலை பார்க்கறதுக்காக தொடர்ந்து ஒரு கீர்த்தனமான கள்ளத்தனமான சமூகத்தை நமக்கு தெரிஞ்சே நாம உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதே நம்முடைய சமூகத்துக்கும் கலாச்சாரத்துக்கும் மிகப்பெரிய அவமானம். பெண்ணுடைய உடலை பார்க்கணுங்கிறதுக்காகவே காதலுங்கிற சூழல்ல சிக்கி வாழ்க்கையை இழந்தவன், இழந்துகிட்டு இருக்கிறவன், இழக்க போகிறவன் பல கோடி பேர். அடுத்த தலைமுறையாவது கள்ளத்தனம் இல்லாத ஒரு நேர்மையான சமூகமா நாம் உருவாக்கணும்னா பருவத்துக்கு வர்ற ஆண்களுக்கு பெண்ணுடைய உடலை தெளிவுபடுத்தும். அப்படி தெளிவுபடுத்தணுங்கிற நோக்கத்துக்காகத்தான் பெண்ணுடைய உடல்ல மிகப்பெரிய கவர்ச்சி பொருள்களா உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த மார்பகங்களுடைய மாயையை உடைச்சி அந்த மார்பகங்கள் ஆண்களுடைய மார்புகளை போன்றவைதான், அதுல பால் சுரப்பிகள் இருக்கிறதுனால அது கொஞ்சம் பெருசா இருக்குது அப்படிங்கிற மிக சாதாரண உண்மைய அவனுக்கு காட்டி அவன் மனசுல அதை பதிய வச்சாதான் பெருமளவு அவன் அந்த உடற்கவர்ச்சி நோயிலிருந்து விடுதலை அடைவான். அது மட்டுமல்ல, மனித இனத்துடைய ரெண்டு வகையான உடல்ல ஒரு உடல் இன்னொரு உடலை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல எந்த தவறுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவருடைய வாக்குவாதங்களை கேட்டதுக்கு அப்புறம் அவர் எடுத்த படத்தை பத்தி அவரை பத்தி ஒரு விரிவான பேட்டி எடுக்கிறதுக்காக என் கார்லயே அவரை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்தேன். வாங்க, இப்ப எனக்குன்னு வீடு இல்லைங்க. இது வந்து இயக்குனர் சேரனுடைய உதவியாளர் உமாபதி இருக்கிறார் பாத்தீங்களா, அவருடைய வீடுங்க. அவங்க மனைவி வந்து பிரசவத்துக்காக அவங்க ஊருக்கு போயிருக்கிறதுனால ஒரு ரெண்டு மாசம் என்ன இங்க தங்கிக்க சொன்னார். உட்காருங்க. உங்க மனைவி குழந்தைங்களா இங்க இருக்கானே? எனக்கு மனைவி குழந்தைங்கன்னு யாரும் இல்லைங்க. சொந்தம்னு சொல்லிக்கணும்னா குட்டப்பன்னு ஒரே ஒரு நாய்க்குட்டி மட்டும்தான். சார், முதல்ல நீங்க எடுத்த படத்தோட கதையை சொல்லுங்க. நான் அப்ப ஒரு படப்பிடிப்புக்கான இடத்தை தேர்வு செய்யறதுக்காக ஒரு கிராமத்தை தேடி போனேன். அந்த கிராமத்துல நடந்த மூணு பெண்களுடைய உண்மை கதையத்தான் இந்த படமா எடுத்திருக்கேன்.
இது என்ன சோதனை? இன்னைக்கு லட்சார்ச்சனை, இன்னைக்குன்னு பார்த்து கோயில எங்க கையால போட்டு முடிய ஆயிடுத்தேன். கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. கோவில் மூலஸ்தானத்துல நாம நுழைஞ்சாலே தீட்டாயிடுங்கிறது ஐதீகம். இந்த ஜாதி கெட்ட ஜாதி நாயி மூலஸ்தானத்திலேயே நுழைஞ்சி சாமி சிலைய தொட்டிருக்கு. தருத்திரம் முடிச்ச கழுத, இது செஞ்ச கூத்தால சாமியே செத்துருன்னு சொல்லி கோயில மூட்டு போயிட்டாரு ஐயரு. ஐயா, ரெண்டு முறை வயிற்றுல உசுறு தங்காம போயிடுச்சுன்னு, இந்த முறையாவது புள்ள நல்லபடியா பிறக்கணும்னுதான். எத்த நின்னு கும்பிட வேண்டிய சாமிய கிட்ட போய் தொட்டு கும்பிட்டுட்டயா? மன்னிச்சிருங்க ஐயா. செத்து தொலைட்டு முடி. என்ன இப்ப அந்த சாமிக்கே பிடிக்காம தானே ரெண்டு உயிருமே கொண்டு இருக்கு. உங்களை எல்லாம் ஒரு காலத்துல கோயிலுக்குள்ளே விடாம இருந்தோம். அடையாம்பா, கோயிலுக்குள்ள என்ன, ஊருக்குள்ளே விடாம இருந்தோம். ஐயா, நேர மாசக்காரி உள்ள பாசத்துல புத்தி கேட்டு போய் இந்த தப்பு பண்ணிட்ட ஐயா. எல்லாத்துலயும் பெரியவங்க நீங்க. நீங்க தான் ஐயா பெரிய மனசு பண்ணி எங்களை மன்னிக்கணும். மன்னிக்க கூடிய தப்பாடா செஞ்சிருக்கா இவ? செத்து போன சாமிக்கு உயிர் கொடுக்கறது சாதாரண விஷயமாடா. கங்கையில இருந்து நீரை வரவழைக்கணும், யாகத்தை வளர்க்கணும், ஆச்சாரியார வரவழைக்கணும், எவ்வளவு செலவாகணும் தெரியுமாடா? கொடுக்கலாம் லட்ச ரூபாய்க்கு மேல செலவாகும். நாங்களே என்ன பண்றோம் முடிச்சிட்டு இருக்கோம். சரியா, சாமிக்காரியம் செலவு செஞ்சுதான் ஆகணும். இவ பண்ண தப்புக்கு 25,000 அபராதமா கட்டிட்டு கூட்டிட்டு போச்சு. மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். இவங்க பணத்தை கட்டுற வரைக்கும் ஒரு வட்டத்தை போட்டு அதுக்குள்ள நிக்க வைங்க. பணத்தை கட்டுற வரைக்கும் பச்சை தண்ணி உள்ள கொடுக்காங்க. ஐயா, அவ்வளவு பணத்துக்கு இன்னைக்கோ நாளைக்கோ பிரசவத்துக்காக இருக்கிற பொண்ண ஒரு வட்டத்துக்குள்ள நில்லுன்னு சொல்றீங்களே, இவ்வளவு பணத்தை அவங்க எங்க போவாங்க? ஏய், கூலிய வசத்து கொடுக்கணும் கூட்டமா வர்றீங்கள, வசூல் பண்ணி கட்டுங்கடா. யோ, அதெல்லாம் கட்ட முடியாது, உன்னால முடிஞ்சதை பாத்துக்காத்துக்கு அளவே எல்லாம் போச்சு. உன கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்கிறதுக்காக எடுத்து வச்சிருமாடா.
ஏற்கனவே சொல்லிட்டேன்டா. சீக்கிரம் எடுத்து போங்கடா, எவ்வளவு செலவானாலும் நான் பாத்துக்கிறேன்டா. போங்கடா. போ. என்ன ஜாதி என்ன சண்டையோ, எப்பதான் இந்த பிரச்சனை எல்லாம் முடியுமோ? இந்தா தண்ணி குடி. ஏய், உன் பேர் ராணி தானே? நீ கிருஷ்ணமா காலேஜ்ல தானே படிக்கிற? என்ன எப்பயாச்சும் பாத்திருக்கியா? என் பேர் சக்தி, வெங்கடேஸ்வரா காலேஜ்ல படிக்கிறேன். நான் வீட்டுக்கு போனும், எனக்கு பயமா இருக்கு. ஏன் பயப்படுற? நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். வெளில பிரச்சனை இன்னும் ஓயவே இல்லை. கொஞ்சம் இருட்டுட்டும், நானே உன்னை வீட்டில் போய் விட்டுடுறேன். இந்த மண்ணில் எத்தனையோ தலைவர்கள் தோன்றியும் எத்தனையோ கட்சிகளும் இயக்கங்களும் இருந்தும் இந்த சாதி கலவரங்களுக்கு நிரந்தரமாக ஒரு தீர்வு காண முடியாதது ஏன் என்பது ஒரு கேள்வியாகவே இருக்கிறது. விஷ்ணுபுரத்தில் நடந்த இந்த கலவரம் தற்காலிக சமரசங்களால் மூடி மறைக்கப்பட்டாலும் இங்கே சாதி வெறியும் துவேசமும் மீண்டும் தன் கோர முகத்தை காட்ட ஒரு தருணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. சொன்னாங்க அப்புறம் அந்த மாதிரி ருசியான சாப்பாடு சாப்பிட முடியாதுல்ல? அப்படின்னா சாருக்கு இனிமே உப்பு இல்லாம ஆக்க வேண்டியதா? நீ எப்படி சமைச்சாலும் ருசியா தான் இருக்கும். ஏன்னா உன் கைராசி அப்படி. நல்ல கைராசி தான், அதான் வாழா வெட்டியா இருக்கேன். உன் கண்ணு ரொம்ப அழகா இருக்கு. நான் போனும். ஏ ராணி,
சத்தியமா சொல்லு, செயினை வாங்க மட்டுமா இங்க வந்த? நம்ம ஜாதிக்காரன் ஆம்பளைன்னு சொல்றதுக்கு வெக்கமா இருக்குதுல்ல. எப்படியாவது அந்த கருப்பையாவை போட்டு தள்ளினாதான் அந்த ஜாதிக்காரங்க அடங்குவானுங்க. புலி பதுங்கிறது பயருக்கு தான்ப்பா. தலைவர் கோயில் திருவிழாவில் அந்த ஜாதிக்காரங்க மொத்த பேரும் பிடிக்கிறது ஐடியா பண்ணி. என்ன வளர்த்து வச்சிருக்க அவன? சாப்பிடும்போது என்னடா வேடிக்கை சாப்பிடுறான். ஹலோ, வாழ்க்கையே மோசம் போச்சு பங்காளி. என்னையா சொல்ற? என் பையன் அந்த வேலாயம் பொண்ணை இழுத்து ஓடிட்டான் பங்காளி. ஐயோ, ரெண்டு பேரும் ஓடி போய் அந்த சோடிங்கர் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துக்கிட்டு தாலி கட்டினா ஆச்சுன்னு அடம் பிடிக்கிறாங்க பங்காளி. நீ என்ன பண்ற? நேரா இன்ஸ்பெக்டர் போய் பாக்குற. ஐயா, பொண்ணு மேலேயும் பையன் மேலே எங்களுக்கு எந்த கோபமும் கிடையாது. ரெண்டும் ஆசைப்பட்டுருச்சுங்க. கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முறை, அப்படி பண்ணாதான் பெருமை. எங்களை நம்பி அனுப்புங்க. பொண்ணுக்கும் பையனுக்கும் நாங்களே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடறோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் வெளியில கூட்டிட்டு வந்து கார்ல உட்கார வச்சு நேரா பானாவர ரயில்வே கேட்டு கிட்ட வண்டியை நிறுத்தியா? முதல்ல பையனை வண்டியை விட்டு இறக்கி நாலு பேர்த்த வச்சு கட்டி வீட்டுக்கு தூக்கிட்டு போ சொல்லு. பொண்ணை கீழே இறக்கி நடு ரோட்லயே கண்ட துண்டமா வெட்டிட்டு வெட்டின பசங்களை நேரா இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் சரண்டர் ஆக சொல்லு. அதுக்கப்புறம் ஆகிறத நான் பாத்துக்கிறேன். சரி பங்காளி. வயிறு நிறைய சாப்பிடு, உடம்ப நல்லா பாத்துக்கடா. என்னதான் இருந்தாலும் அவன் கூட பிறந்த தம்பியை ஒரு மாதிரியும் என்ன ஒரு மாதிரியும் தான் கவனிக்கிறீங்க. அக்கா, அவனுக்கு அந்த சட்டியை தூக்கிடு. நீங்க சட்டியோட கொடுத்தாலும் சரி, அடுப்போட கொடுத்தாலும் சரி, உங்க சொந்த தம்பிக்கு பாசத்தோட கொடுக்குற மாதிரி கொடுப்பீங்களா? என்னம்மா ராணி, படிப்புல எப்படி போயிட்டு இருக்கு? கலெக்டர் ஆயிடும்ல? கலெக்டர் ஆவறியோ இல்லையோ, கலெக்டர் ஆபீஸ்ல வேலை செய்யற அளவுக்காவது படிமா? போட்டேன். கஜா, மறந்த போயிட்டேன், அந்த சைக்கிள்ல நம்ம ராணி வாங்கின தாவணி இருக்கு, எடுத்துட்டு வந்து அவகிட்ட குடுறா. ஆ, எடுத்துட்டு வரேன். டேய், நீ சாயம் போன சட்டையை போட்டுட்டு அவளுக்கு எதுக்குடா புது தாவணி? அட நீ ஒண்ணுக்கா, நம்ம ராணி ரோட்ல நடந்து போகும்போது அடுத்த ஜாதிகாரம் எல்லாம் பார்த்து மூக்கு மேல வரல வைக்கணுக்கா. அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு வயசு ஏறிக்கிட்டே போகுது. முதல்ல அவ கழுத்துல தாலி கட்டுற வழிய பாரு. என் மனசுல இருக்கிறத நீயும் புரிஞ்சுக்க மாட்டேன்ற, அத சொல்றதுக்கு எனக்கும் இப்ப தைரியம் வருமோ தெரியல. படிப்பு முடியுதுங்கா. டேய் கருப்பையா, உனக்கு என்ன கிறுக்கு கிறுக்கு புடிச்சு போச்சா? சொந்த விட்டு போயிட கூடாதுரா. படிப்பெண்ண பெரிய படிப்பு பாதியில நிறுத்திட்டா போச்சு. பாதியில நிறுத்துறதா? அவளை கலெக்டர் ஆக்கி அந்த ஜாதிக்காரங்க மூஞ்சில கரிய போசணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீ ஒண்ணு, முதல்ல அவ படிப்பு முடியட்டும், மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். பா, சொல்றத கேட்க மாட்டியே. கேட்கடோ கேட்டு போ. அரக்கோணத்துல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். டேய் நில்றா, நெமிலி இருக்கு, நான் வரேன். முதல்ல அவ படிப்பு முடிட்டோம், மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். பா, ஆ
தங்கம், இந்த ஊரை சுத்தி பழங்காலத்து மண்டபம், கோயில் சிற்பங்க, அது இதுன்னு இருக்குன்னு சொல்றாங்களே, என்ன ஒரு தடவையாவது கூட்டிட்டு போய் காட்டலாம்ல? உங்களுக்கு சமைச்சு போட்டு துணி துவச்சு போடுறதுக்கு ஊர் வாயெல்லாம் நம்மளதான் மென்னுக்கிட்டு இருக்கு. இதுல வேற நான் உங்களை கூட்டிட்டு போய் சிற்பம் அது இதுன்னு காட்டினு வச்சுக்கோங்க, வேற பிரச்சனையே வேண்டாம். பள்ளிக்கூடத்துல படிக்கிற பசங்களை காட்ட சொன்னா கூட்டிட்டு போய் காட்டுவாங்க. என்ன தண்ணே, என்ன இருந்தாலும் விவரம் தெரிஞ்சவங்க கூட்டிட்டு போய் காட்டுற மாதிரி வருமா? இந்த ஊர்காரங்களை பத்தி தெரியாது சார் உனக்கு. ராணி, நீ இங்க இருக்க சில மாதிரி ரொம்ப அழகா இருக்க தெரியுமா? என்ன தொடாம பேசுறதா இருந்தா தான் நான் உன்னை பார்க்க வருவேன். நான் சொல்ல மறந்துட்டேன், நேற்று ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல ஒரு தேவதை ரெக்கையெல்லாம் வச்சுக்கிட்டு வானத்திலேருந்து பறந்து வந்தா. அது யார் தெரியுமா? நீதான். ஏய், அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேள. சொல்ல. நீ குளத்துல தனியாக குளிச்சுட்டு இருக்கியா, அதை நான் கரையில் உட்காந்து மெதுவாக ரசிச்சுட்டு இருக்கேன். நீ குளிச்சு முடிச்சு துணி மாத்த வரியா, நான் மெதுவாக அவன் கையை பிடிக்கிறனா. விட்டு ராணி நில்லு. உனக்கு ரொம்பதான் ஆசை. சரி, புள்ள தூங்கிருச்சு, நான் புறப்படுறேன் சார். அதுக்குள்ள என்ன அவசரம்? கேபிள் டிவியில ஏதோ புது படம் போட்டிருக்கானாமே, இருந்து பாத்துட்டு போக வேண்டியதானே? ஆமா, டிவி பாக்குற நிலைமையிலயே நான் இருக்கேன். பொழுது விடிஞ்சு பொழுது போனா வேலை செய்யறதுக்கே சரியா இருக்கு. போதும் தங்கம், நீ மட்டும் 10th பாஸ் பண்ணியிருந்த ஏதாவது ஒரு வேலை வாங்கியிருக்கலாம். சரி, இவையாவது ஒழுங்கா படிக்கவே. வர விஜயதசமி நல்ல நாள்,
இவளை அன்னைக்கு ஸ்கூல்ல சேர்த்துரு. இவளை படிக்க வைக்கிற செலவெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அவ தலையில என்ன எழுதிருக்கோ அதான் நடக்கும். பல்லு முளைக்காதல இருந்து பல்லு போனது வரைக்கும் ஊர்ல உன் பேச்சு தாண்டி நாறு. பள்ளிக்கூடம் போற வயசுலயே புள்ளிய சுமக்க தயாரானதான நீ தப்பானவன்னு சொல்லுது. உண்மையிலேயே எந்த தப்பும் பண்ணாதவன். நான் பண்ண தப்பெல்லாம் ஒரு பொண்ணா பொறுந்திருந்தோம். நீயும் காதலுங்கிற அந்த பாடும் கிணத்துல விழ வச்ச ஒருத்தன் அவன் துரத்தி துரத்தி என்ன காதலிக்க வச்சான். தெரிஞ்சு போல பச்சை பிள்ளையோட ஏதோ ஒப்பக்கு உயிரை வச்சுக்கிட்டு எங்க வீட்லயே ஒரு ஓரத்திலேயே கடந்து அதுவும் எனக்கு அண்ணின்னு ஒரு ஆளு கால விஷம் வர வரைக்கும் தான். அப்புறம் ஒரு நாள் நான் பார்த்த ஒரு விஷயம், ஐயோ ஒரு துரோகமும் அறியாது என் அண்ணனுக்கு எவ்வளவு பெரிய துரோகமா. விஷயம் சொல்லணும்னா சொல்றதுக்கு கூட எனக்கு தைரியம் இல்ல. எப்படி சொல்றதுன்னு தான் காலையில இருந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏய், ஓட நின்னு பேசுறது ஊர்க்காரங்களை தெரிஞ்சது என் மான மரியாதை எல்லாம் போயிடும். எனக்கு உயிரை விட மானம் தாண்டி பெருசு, மரியாதை போயிடு. போதும் நிறுத்து. உன் மான மரியாதை போயிடக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்கேன். அண்ணி உனக்கு துரோகம் பண்றாங்க. எடுத்ததெல்லாம் பாலை நினைக்கிற அவனும் இத நம்பல. ஆயிரம் அயோக்கிய தானே பண்ணாலும் அதை இந்த உலகம் ஏத்துக்கும். பொம்பளை அறியாம ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டா கூட அவளை காலம் பூரா தூத்திக்கிட்டே இருக்கும். நீ எந்த தப்பும் பண்ணல தங்கம். நான் என்னைக்கோ செத்து போயிருப்பேன் சார். என் பிள்ளைக்காக தான் இந்த பாரா போன உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க. பழசெல்லாம் மறந்துரு தங்கம். நீ சரின்னு சொல்லு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க போறவன் பொண்ணே பண்ணவளா இருப்பான். நான் பாவம் பண்ணுவேன். இந்த சரோஜா. என்னையா இது? ஐ, புது செருப்பு. என் நேரத்துக்கு ஏத்த மாதிரியே வாங்கியிருக்கியா? என் செல்லம். என்னையா, என்னாச்சு, சோகமா இருக்க? குட்டி, உன் அழகுக்கு அரண்மனையில ராணி மாதிரி வாழ வேண்டிய பொண்ணு நீ. என்ன கட்டிட்டு வந்து இந்த குடிசையில கஷ்டப்படுறேன். குடிசையில இருந்தா என்னையா இப்போ? என்ன நீ ராணி மாதிரி தானே பாத்துக்கிட்டு இருக்க? சும்மா சும்மா அதையே பேசிக்கிட்டு. யோ, இனிமே நீ வேலைக்கு வெளியே போனா பொழுதோட வீட்டுக்கு வா, புரியுதா? சரி, உள்ள வா. வாயா, விடு குட்டி. அட வாங்க, விடு. அடா, ரொம்ப ஆசையா இருக்கு போல எனக்கு. என்னையா நீ, வாயா. நல்லா இருக்கா? நான் இவ்வளவு ருசியா சாப்பிட்டதில்ல தெரியுமா?
உனக்காக நானே சமைச்சேன். கையெல்லாம் கூட சுட்டுக்கிட்டேன் தெரியுமா? கல்யாணத்து பிறகு நீ சமைக்க தேவையில்ல, நம்ம சமைக்கார வச்சுக்கலாம். உனக்கு எப்போ நான் தான் சமைச்சு போடுவேன். இப்ப சக்கரைக்கு எங்க போறது? நீ தானே சொன்ன சக்கரை சாப்பிட்டா விக்கல் நின்னுடனு, அதான் சக்கரை எடுத்துக்கலாம் அப்படி பண்ண. பரவாயில்ல, உனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் விக்கியே செத்துறேன். Thank you.
எனக்குள்ளே தொடங்கியதே காதல் வென்றி. அழகா இருக்கிற எந்த பொண்ணை பார்த்தாலும் சொந்தமாக்கிக்கணுங்கிற ஆசை வருது, அது எனக்கு மட்டும்தான் அப்படி வருதா? நானே உங்ககிட்ட கேட்கலாம் நினைச்சிட்டு இருந்தேன், நீங்க போய் எங்கிட்ட கேட்க. சரியா போச்சு போ. தலைவர தங்கத்தை பாத்துக்கிட்டதான் இருக்கீங்க, எப்பதான் உரச போறீங்களோ தெரியல, அதுக்குள்ள அந்த வாத்தியா உரைச்சிருவான் போல இருக்க. என்ன சொன்ன? எப்ப உரச போறேனா? மொத்தமா உருக்க போறேன் பாரு தங்கத்தை. என்ன பண்ணல, இளசா பார்த்து வெட்டியா? ஆ, இளசுதாங்க. என்னப்பா, உன் தங்கச்சி தங்கத்தை பற்றி தான் தலைவர் ரொம்ப கவலைப்படுறாரு. தங்கச்சி அவளை விஷம் வச்சு கொண்டுருக்கணும். இந்த உலகத்தில் மூணு பேர் தாங்க எனக்கு சொந்தம். உன்னைய முதலாளி, ரெண்டாவது என் பொண்டாட்டி, மூணாவது இந்த ரெண்டு பேரும் எனக்கு கொடுத்த அந்த சாமி. இவங்களை தவிர எனக்கு சொந்தம்னு வேற யாரும் இல்லைங்க. தலைவரை இப்படி ஒருத்தவங்களுக்கு கிடைச்சதுக்கு எல்லாம் கடவுளோட சேர்ந்துதான்ப்பா. டேய் பழனி, அந்த காஞ்சிபுரம் ராமசாமி விளையாட்டு நெல்லை போட்டு 4 மாசம் ஆகுது, ஒரு பகுதியும் இல்லை. என்ன ஏதுன்னு போய் பாட்டு வரையாடா. 2 மணி பஸ்ல கிளம்பிடுறான. ஆ, குடு அடியே, இன்னொன்று வெட்டுப்பா. நல்லதா? சரவணா அண்ணா எங்க? அண்ணா காலையில தோட்டத்துல போய் கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும் சொல்லியிருந்தாரு, அங்கதான் போயிருப்பாரு. காதல் எதிரி, நல்ல காதல், கள்ள காதல், எல்லாமே காமன் தானே. ஏ சரோஜா, நம்மளை பத்தி தங்கம் உன் புருஷன் கிட்ட சொன்னத அவன் நம்மளேன்னு சொன்னிய, அது உண்மைன்னு நினைக்கிறேனே? அப்படிதான் நினைக்கிறேன். இப்பெல்லாம் உங்களை பார்க்க வரப்ப எங்க அவன் பாத்துருவானோன்னு மனசு திக்கு திக்குன்னு இருக்கு. அதான் சரோஜா, நம்மளால அவனுக்கு எதுக்கு பிரச்சனை, அவனால நமக்கு எதுக்கு பிரச்சனை? ஒரேடி அவன் கதையை முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். எத்தனையோ கொலை பண்ணியிருக்கேன், அதுல எல்லாம் மாட்டிக்கிட்டேனா? அதுல இதுவும் ஒண்ணு. சத்தம் இல்லாம முடிச்சிடறேன், பயப்படாம. போகும்போது சுத்து முத்து பார்த்துட்டு ஜாக்கிரதையா போ. அடப்பாவி, என்னடா அண்ணே, முக்கியமான விஷயம். ஹேய் சக்தி, thank you.
ஏண்டா இப்படி பதட்டப்படுறீங்க? அவனு எல்லாரும் ஊருக்குள்ள வராம நிறுத்துறதுக்கு நான் ஒருத்தனே போதும். நீங்க போய் வேலையை பாருங்க. நீ மட்டும் மரியாதையா வண்டியில ஏறியா இல்ல ஒட்டுமொத்த ஜனத்துக்கு உள்ள தள்ளுடா? எல்லாம் முன்னேற்பாடுடா. நீ இங்க இருந்து இந்த மானுங்களை பாத்துக்க, நான் வெளில வந்து பேசிக்கிறேன். அப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? கான்ஸ்டபிள், அந்த பாடியை வண்டியில ஏத்துங்க. தம்பி, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இது கொலையா தற்கொலையான்னு நாங்க சொல்றோம்.
தம்பி, பிளஸ் டூ படிச்சுட்டு இருக்கிற என் தங்கச்சி பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்துருக்கான் அந்த பையன். அது ஏன்னு பாலு ரெண்டு தட்டு வெட்டி கேட்டதுக்கு அவமானம் தாங்காம தற்கொலை பண்ணிக்கிட்டான். அதை வந்து கொலைன்னு இவங்க சொல்றதுல எந்த விதத்துல நியாயம்? இதெல்லாம் அந்த கருப்பையா பைய பண்ற வேலை. எனக்கு தெரியும் மீறி ஏதாவது பிரச்சனை பண்ண நினைச்சீங்க அவ்வளவுதான். இங்க பாரு அவரே போயிட்டாரு, நீங்க எல்லாம் கலஞ்சு போங்க போங்க போங்கடா. சாவரத்துக்கு நீ பயப்படுறியா? இல்ல, சாவுதான் நம்மள ஒண்ணா சேர்க்க போதுனா அந்த சாவ நினைச்ச எனக்கு சந்தோஷம்தான். நீ எப்படியோ வாழ வேண்டிய என்ன காதலிச்சு பாவத்துக்கு உயிரையே விட தயாராயிட்டேன். உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட என்ன தவிர வேற எதுவும் இல்ல சக்தி. ஒரு காலத்துல இந்த கோயில் ஆறு கால பூஜை அபிஷேகம் யாகம்னு ஓஹோன்னு இருந்திருக்கும்டா. அருமையான இடம்டா. தமிழன் எவ்வளவு அறிவோடவும் எவ்வளவு திறமையோடையும் வாழ்ந்துருக்கிறான் பாரு. ஓ லவ்வர்ஸ், மன்னிக்கணும், ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். நாங்கள் ஷூட்டிங்காக இங்கே லொக்கேஷன் பார்க்கறதுக்கு அப்படியே உள்ளே வந்தோம். இது என்ன விஷயம், நீங்கள் கலக்கி வச்சதா? வாங்க வாங்க வெளியே வாங்க. செத்து போயிருப்பீங்களாடா, படிக்கிற பசங்க மாதிரி தெரியுது. காதல் தற்கொலையா? கொஞ்சம் விட்டா நம்ம நாட்டை எல்லாருமே தற்கொலை பண்ணிப்போம். அந்த மாதிரி பிரச்சனைகளை தான் நாம உருவாக்கி வச்சிருக்கோம். சொல்லுங்க உங்க பிரச்சனை என்ன? நாங்க ரெண்டு பேரும் வேற வேற ஜாதி. எங்க ஊர்ல ஜாதி தகராறால மாசத்துக்கு 4 கொலையாவது நடக்கும். எங்க அப்பா ஒரு எக்ஸ்எம்எல்ஏ, ஜாதி சங்க தலைவர் வேற,
இது வரைக்கும் யாரு கண்ணிலையும் படாம தப்பிச்சிட்டோம். இந்த நிமிஷம் கூட யாராவது எங்களை இங்க பார்த்தா உடனே வெட்டி போட்டுருவாங்க. எங்களால உத்தர உத்தர பாத்துக்காம பேசாம இருக்க முடியாது. என்னைக்காவது இது ஊருக்கு தெரிஞ்சா எங்களை எப்படியும் பிரிச்சிடுவாங்க. ஒன்னா வாழத்துக்கு தான் எங்க வழியே இல்ல. அதை சேர்ந்தே சவலன் முடிவு பண்ணிட்டோம். ஜாதி பிரச்சனை உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருந்துகிட்டு நீங்க காதலிச்சே இருக்க கூடாது. சரி, காதலிச்சிட்டீங்க, காதலுக்காக உயிரையும் கொடுக்க தயாராயிட்டீங்க. காதலிக்கிறவங்க ரெண்டு பேருக்கும் ஜாதி தடையா இல்ல. ஆனா ஊர்க்காரன் நீங்க ரெண்டு பேரும் சேரக்கூடாது, அதுக்கு அந்த ஜாதி தடை அப்படிங்கிறான். அப்ப அந்த அநியாயத்தை அக்கிரமத்தை அந்த மாதிரி ஒரு கொடுமைய எதிர்க்கணும், அழிக்கணும், அதுல உயிரை விடலாம். அதை விட்டுட்டு இப்படி தற்கொலைன்னு முடிவு எடுக்கலாமா? சரி, செத்து போயிட்டீங்க, அதோட பிரச்சனை முடிஞ்சிடுமா? அதுக்கப்புறம் தானே பிரச்சனையே ஆரம்பிக்கும். உங்க அப்பா வேற எக்ஸ்எம்எல்ஏ, ஜாதி சங்க தலைவருங்கிற, என் பையன் செத்ததுக்கு அந்த பொண்ணு ஜாதிக்காரங்க தான் காரணம்னு சொல்லி அந்த பக்கம் ஒரு 100 பேரை காலி பண்ணுவானே, பதிலுக்கு அவங்க உங்க ஜாதி ஆளுங்களை 10 பேரை காலி பண்ண மாட்டாங்க? ரத்த களறி ஆகி ஊரே சுடுகாட்டில போய் நிற்கும். காதலிக்கிறது ஒவ்வொரு மனுஷனோட பிறப்புரிமை. ஆனா நம்ம நாட்டில் அரசாங்கத்தையே தேர்ந்தெடுக்கிற ஓட்டு போடுற உரிமையை கூட கொடுத்துருவான், ஆனா காதலிக்கிற உரிமையை கொடுக்கவே மாட்டான். இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையாவே உங்க காதல் ஜெயிக்கணும்னா நீங்க சுயமா சம்பாதிச்சு சொந்த காலில் நின்று உங்க குடும்பம், ஜாதி, ஊர், அவங்களுடைய எதிர்ப்பை எல்லாம் சமாளிச்சு வாழ முடியுங்கிற நிலைமை வர்ற வரைக்கும் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் காத்துக்கிட்டு இருக்கிறதான் நல்லது. வரட்டுங்களா? வா குட்டப்பா. பாத்தியாடா குட்டப்பா, மனுஷனுங்க காதலிக்கிறதுக்கு படுற அவஸ்தைய. நல்ல வேலை உங்க இனத்துல இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இல்ல. இல்ல, இங்க இருக்க எல்லா சாமிங்க சாட்சியா, நான் உன் கழுத்துல தாலி கட்டேன். இந்த சாமிங்களே நம்மளுக்கு பாதுகாப்பா இருந்து கூடி சீக்கிரமே நம்ம ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து வைக்கும். நீ பயப்படாம தைரியமா உன் வீட்லயே இருறானே. நாம முன்னேறாம இருக்கிறதுக்கு சாதிங்க இன்னொரு பெரிய காரணமா இருக்குது. கடவுள் தான் மனுஷனுங்களை சாதிகளா பிரிச்சான்னு வேற சொல்றாங்க. கடவுளே இல்லைன்னா சாதிங்க எப்படி இருக்க முடியும்? நிறுத்துங்க, நிறுத்துங்க, நிறுத்துங்க. என்னமா பண்ணிட்டு இருக்கற? ஐயா, இவர் வேலை இல்லாம இருக்காரு. வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக 108 தேங்காய் உடைச்சு வேண்டுதல் நடத்தினா வேலை கிடைக்கும். நாங்க இந்த பாத்தியாமா, இந்த கோயில்ல பரம்பரை பரம்பரையா உட்கார்ந்து இருக்காங்களே பிச்சைக்காரங்க, அவங்க காலையில நட திறந்ததுல இருந்து நட மூடுற வரைக்கும் அந்த கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு பிச்சைக்காரங்களாவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. மனுஷனே கற்பனை பண்ணா, மனுஷனே ஒரு சிலை செஞ்சான், மனுஷனே அதுக்கு ஒரு பேரை வச்சான், மனுஷனே அதுக்கு ஒரு மந்திரத்தையும் கண்டுபிடிச்சு அவன் செஞ்ச சிலை கிட்டயே போய் எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்கறது வேடிக்கையா இல்ல வேதனையா? ரேடியோ, காரு, கரண்ட், கம்ப்யூட்டர், ட்ரெயின், ஃபிளைட், டெலிவிஷனு, டெலிபோனு, ராக்கெட்டுன்னு எல்லா விஷயங்களையும் எப்படி கண்டுபிடிச்சான்? ஏதாவது பூஜையிலிருந்து வந்ததா, இல்ல யாகத்திலிருந்து வந்ததா, இல்ல எதனா கடவுள் வந்து பக்தனுக்கு பரிசா கொடுத்து இதெல்லாம் எடுத்துட்டு போய் ஜனங்களுக்கு குடுறான்னு சொல்லிச்சான்? இல்ல அறிவால, விஞ்ஞானத்தால, தன் சுய சிந்தனையால இதெல்லாம் கண்டுபிடிச்சான். சிலை செய்யறது, கும்பாபிஷேகம் நடத்துறது, அதுக்கு காவடி தூக்குறது, அந்த சாமி பழசா போச்சுன்னா புது சாமியை உருவாக்குறது. இப்படி சாமியை உருவாக்கிக்கிட்டே 2000 வருஷமா இருந்தமே, ஏதாவது முன்னேறணுமா? ஒரு பிடி விதை நெல்லை எடுங்க, அந்த விதை நெல்லை எடுத்து பாறை மேல மண் இல்லாம தண்ணி இல்லாம போட்டு பெரிய பூஜாரிங்க வேத மந்திரம் சொல்லட்டும், பெரிய பாதிரியாருங்க பைபிளை படிக்கட்டும், மௌலானா குரானை ஓதட்டும், தண்ணி இல்லாம மண் இல்லாம அந்த கல்லு மேல இருக்கிற விதை முளைக்குமா? ஆனா அதே விதை நெல்ல எங்கிட்ட கொடுங்க, அதை எடுத்து நான் கடவுள் இல்ல கடவுள் இல்லன்னு சொல்லி மண்ணில் போடுறேன், கடவுள் இல்ல அப்படின்னு தண்ணியை ஊத்துறேன், அது முளைக்குமே? இதுல இருந்தே தெரியல உங்களுக்கு கடவுளால எதுவுமே முடியாதுன்னு. எதுவுமே தராத, தர முடியாத,
இல்லவே இல்லாத கடவுளுக்காக நாம எவ்வளவு பொருளையும் பணத்தையும் நேரத்தையும் உழைப்பையும் வீணாக்கிக்கிட்டு இருக்கோம். வாங்க வணக்கம். உங்களை தான் சந்திக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். பகவான் ஆத்மஸ்வரூபம்னு சொல்லுவா, அதையே சமஸ்கிருதத்துல பரப்பிரம்மம்னு சொல்லுவா, தமிழ்ல பரம்பொருள்னு சொல்லுவா. இந்த பிரம்மம் தான் ஒவ்வொரு ஜீவாத்மாக்குள்ளேயும் பரமாத்மாவா ஜீவிச்சிட்டு இருக்கு. ஐயா, கடவுளை காப்பாத்திட்டு இருக்கிறவங்களே நீங்க. நீங்க கடவுள் இல்லைன்னு சொல்ல போறது இல்ல, நானும் கடவுள் இருக்குதுன்னு ஒத்துக்க போறது இல்ல. ஏன் நம்ம ரெண்டு பேரும் நேரத்தையும் ஒருத்தர் ஒருத்தர் வீணாக்கிக்கிட்டு? ஆனா நான் ரொம்ப நாளாவே உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு இருந்தேன். அதாவது, ஒரு காலத்துல வெள்ளையா இருந்தவன் உயர்ந்தவனும் கருப்பா இருக்கிறவன் தாழ்ந்தவனும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா காலப்போக்குல என்ன ஆச்சு? வெள்ளையா இருக்கிற உயர்ந்த ஜாதின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற உங்க இனத்திலையும் கருப்பா மக்கள் பிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கருப்பா தாழ்ந்த இனம்னு சொல்லிக்கிட்டு இருந்த எங்க இனத்திலையும் வெள்ளையா மக்கள் பிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப உங்க இனம் எங்க இனத்திலையும், எங்க இன மக்கள் உங்க இனத்திலையும் காலங்காலமா ஆயிரக்கணக்கான வருஷமா கலந்து இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லயும் வெள்ளையாவும் கருப்பாவும் மக்கள் பிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப உயர்ந்த ஜாதிக்கு தலைவரா இருக்கிற நீங்க அப்படி ஒரு உயர் ஜாதின்னு ஒண்ணு இல்லடான்னு சொல்லிட்டு அந்த இனத்துக்குண்டான ஜாதிக்குண்டான அடையாளங்களை எல்லாம் அறுத்துட்டீங்கன்னா அடுத்து இருக்கிற ஜாதிக்காரங்கெல்லாம் கூட ஜாதியை விட்டுருவாங்க. அப்ப இந்த சமூகமே ஒன்னாகி நம்ம நாடு வேகமா முன்னேறிடும். கடவுள் தான் இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க, ஆனா ஜாதிகள் இல்லைன்னு சொல்லாம ஐயா. இது காலம் காலமா நமது பெரியவாள்லாம் கடைபிடிச்சிட்டு வர ஆச்சார அனுஷ்டானங்கள். இது பகவான் படைச்சது, பாவாத்மாக்களுக்கு புரியாது, உணர்த்தவும் முடியாது. இந்த மாத்திரை வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் சார். என்ன சார், வீட்டை மாத்தணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்படி திடீர்னு மாத்திட்டீங்க? நேற்று திடீர்னு பள்ளிக்கூடம் லீவ் விட்டாங்கல்ல, அதான் நம்ம ஸ்கூல் பசங்களை வச்சு எல்லாத்தையும் மாத்திட்டேன். என்ன சார், புதுசா அடுப்பு? நீங்களே சமைச்சு சாப்பிட போறீங்களா? ஏன் சார், என் சமையல் சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சா? சேச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தங்கம். தினம் நீ உன் வீட்டுல இருந்து சமைச்சு கொண்டு வர பாத்தியா, அதை விட நீ இங்க வந்து சமைச்சு கொடுத்தா ரொம்ப சௌரியமா இருக்கும். அதுக்குதான் இது புது வீட்டுக்கு வந்ததால பால் காய்ச்சிட்டு இருக்கேன், முத நீ தான் குடிக்கிற. பாத்தே கைய சுட்டுக்க போறீங்க. நீங்க படிச்சவரு, ஒரு வாத்தியாரு, அதான் என்ன கூட ஒரு மனுஷா மதிக்கிறீங்க. உங்களை மாதிரி எல்லா ஆம்பளைங்களும் இருந்துட்டா பொம்பளைங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது. Thank you.
என்னாலே என்ன மன்னிக்க முடியாது. என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு தங்கம், என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு தங்கம். எனக்கு 36 வயசாச்சு, ஒரு அக்கா 4 தங்கச்சிங்க. இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுலயே பாதி காலம் ஓடி போச்சு. இவ்வளவு காலம் என் உணர்ச்சிகளை அடுக்கி அடுக்கிதான் இப்படி மிருக மாதிரி நடந்துகிட்டேன். என்ன மன்னிச்சிட்டேன் சொல்லு தங்கம். தங்கம் நான் நல்லவன் தங்கம், நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் தங்கம். தங்கம் சரின்னு சொல்லு தங்கம், நீ மன்னிச்சிட்டேன் சொல்லு தங்கம். தங்கம் நீ மன்னிச்சிட்டேன் சொல்லு. தங்கம் நீ என்ன மன்னிக்கலன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன் தங்கம். Thank you.
கடத்தி சிறையில் வைத்த கதைகள் இம்மண்ணிலே, ஆணை கடத்தி சென்ற கதையும் ஒன்று இங்கில்லையே. உதவும் பெண்களிடம் ஆண்கள் கட்டில் உறவை எதிர்பார்க்கிறார், உறவை சொல்கின்ற நேரம் வந்தால் ஒளிய இடம் பார்க்கிறார். சீதையை காணும் கண்களும் போதையாய் பார்க்கும் பூமியில் காமம் இல்லாத காதல் இங்கில்லை. பெண்களே பெண்களே, மலரே மலரே, ஒரு கால் மிதிப்பதை உணரவில்லையா? கசக்கி எரிவார் என்பதை அறியவில்லையா? நீ என்ன காம பொம்மையா, குழந்தை உண்டாக்கும் கருவியா, உலகம் அறியாத பிள்ளையா, ஒன்றும் புரியாத மழலையா? உடலுக்காக வரும் மிருகங்கள் உலகில் வெறி பிடித்து உலவுதே. மலரே மலரே, ஒரு கால் மிதிப்பதை உணரவில்லையா? இதை கசக்கி தெரிவார் என்பதை அறியவில்லையா? குட்டி, நான் உனக்கு ஏத்த வேலை நான் அப்பவே சொன்னேன். நீ கட்டினா என்ன கட்டுவனு விரும்பி கட்டிட்டு வந்த, இப்ப ஏண்டி எதுக்கு எடுத்தாலும் சலிச்சுக்கிற? விரும்பி கட்டிக்கிட்டா வாழ வந்த வீட்டோட கௌரவம் தேவையில்லையா? உன் தங்கச்சி ஒழுங்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கா, ஊரே காரை துப்புது. அந்த கூறுகட்ட சிரிக்கி அந்த வாதியாரோட வர்றது என்ன போறது என்ன? அந்த கன்றாவிய என் வாயால வேற சொல்லணும் உனக்கு. இப்ப எதுக்கு அந்த கதை எல்லாம்? நான் அவளை என் தங்கச்சி இல்லைன்னு ஒதுக்கி வச்சிட்டேன்ல, சூடா இருக்கு விழாவத. ஆமா, நல்லா ஒதுக்கி வச்சப்போ. எங்க வீட்டுல இப்படி ஒரு பொண்ணு இருந்தா எங்க அண்ணன் தம்பிங்க இந்நேரம் வெட்டி கூறு போட்டுருப்பானுங்க. இதுல எவன் செத்தாலும் நமக்கு லாபம் தான். Thank you.
மனுஷன் இனியாவது புரிஞ்சுக்கிட்டு திருந்து போட கருப்பையா முடிச்சிருப்பா, இல்லைன்னா பழனி கருப்பையா குருடி ஜெயிலுக்கு போயிடுவா. ராணி
அந்த ஊர் நான் இங்க இருந்து வந்தான். மாட்டோம் உயிரோட திரும்பி போறானான்னு பாக்குறேன். ஏய் டப்பார், நாளைக்கு காலையில 10 மணிக்கு பூம்பாறையில உனக்காக காத்துட்டு இருப்பேன். நீ வரணும். வரல, 10 நாளானும் சரி, அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். மரமா இருந்த என்னையும் துளுக்க வச்சு நல்லவங்களை கடவுள் கைவிட மாட்டாருங்கறத நிரூபிச்சிட்டேன். நான் வெண்ணது வெண் போகலமா. என் கஷ்டம் எல்லாத்தையும் தீர்த்து வச்சிட்டேன். என் கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் அவரும் சேர்ந்து உனக்கு தீ மிதிக்கிறோமா. தங்கம், என்னாச்சு உங்களுக்கு? கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. ஊர்ல ஏதாச்சும் பிரச்சனையா? உங்ககிட்ட சொல்லாம கூட போயிருக்கலாம். என் மனசாட்சி கொடுத்துச்சு. ஊர்ல இருந்து அம்மா லெட்டர் போட்டிருந்தாங்க. ஏற்கனவே ஒரு குழந்தைக்கு தாயானவளை மருமகளா ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க வார்த்தையை மீறி இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கவன்னு சொல்லிட்டாங்க. அவங்களாவே எங்க ஜாதியிலேயே ஒரு பொண்ணை பார்த்து நிச்சயம் பண்ணிட்டாங்க. என்ன மன்னிச்சிருந்தாங்க? இதுவரைக்கும் எந்த சுகத்தை அனுபவிக்காது எனக்கு. மொத மொத சுகத்தை கொடுத்தவளே நீதான். உன கடைசி வரைக்கும் மறக்க மாட்டேன் தங்கம். என்னைக்கு என் இதயத்துல உனக்குன்னு ஒரு இடம் இருக்கும். நம்ம பிரியறதுல ஏற்படுற வலி உன்னை விட எனக்கு தான் அதிகம் தங்கம். ஏன்னா காதல் தோல்வியில உனக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்கு. எனக்கு இதான் மொதல் அனுபவம். துப்பு தங்கம், நான் செஞ்ச பாவத்துக்கு கண்டிப்பா கடவுள் எனக்கு தண்டனை தருவான். அந்த தண்டனை கூட என் குடும்பத்துக்காக நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். கருப்பையாப்பையா வெடியுண்டு துப்பாக்கின்னு ஏற்பாடு பண்ணிட்டுதான் பேசிக்கிறாங்க. எதுக்கு நாம கொஞ்சம் உஷாரா இருக்கணும்? வெடிகுண்டு தானே ஏற்பாடு பண்றான். பண்ணட்டும். நான் அணுகுண்டே ஏற்பாடு பண்ணி அவனுக்கு அவன் ஜாதிக்காரனுக்கு சேர்த்து பெரிய சங்கா ஊதிடுறேன். கெட்டியற கெட்டியற, உங்க பையன் யாரோ ஒரு பொண்ணு கூட போயிட்டு இருக்கா. என்னடா சொல்ற? உங்க பையனா? டேய் சரியா பார்த்து சொல்ற. ஆமா கெட்டியற, பைக்கு பின்னாடி அந்த காலனி போன எது கட்டி புடிச்சுக்கிட்டு ஜாலியா போயிட்டு இருக்கான்.
கட்டியார, ஊருக்கு விஷயம் தெரிஞ்சது வெளியில தலகாட்ட முடியாது. மூஞ்சியில முக்காடை போட்டு தான் போனோம். உங்க பையனை கண்டிச்சு வைங்க, இல்லைன்னா அவங்களுக்கு நம்ம சம்மந்தி ஆக வேண்டியதுதான். நான் கர்ப்பமா இருக்கேன். இது மட்டும் என் வீட்டுக்கு தெரிஞ்சது. என்னை கொன்னை போட்டுருவாங்க. இன்னும் நான் வீட்டுக்கு போக முடியாது. என்னை நீ எங்கேயாவது கூட்டிட்டு போயிட சக்தி. என்னை தேட வேண்டாம்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்துட்டேன். இருட்டுற வரைக்கும் இங்கே இருந்துட்டு ராத்திரி கிளம்பி தஞ்சாவூர் போயிடுவோம். பயப்படாத ராணி, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. கூலி வேலை செஞ்சு கூட நம்ம பொழைச்சுக்கலாம். இனிமே என்னால உன்னை பிரிஞ்சிருக்க முடியாது. இங்க பார், இனிமே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது. இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு ஏண்டியே அழுகுற? சரி தங்கம் இல்ல, சரி சரிடி சொல்லும். சரி ராணி, நீ சிரிச்ச எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? நம்ம இன்வெஸ்டிகேஷனுக்கு தேவையான மெட்டீரியல் இதுதான் சார். வேலு பிரபாகரோட போட்டோல இருக்கிறது பத்மாங்கிற ஒரு ஸ்கூல் டீச்சர் சார். இந்த லெட்டர்ஸ் எல்லாம் பத்மா தன் கைப்பட வேலு பிரபாகருக்கு எழுதின லவ் லெட்டர்ஸ் சார். வேலு பிரபாகருக்கும் இந்த பத்மாவுக்கும் கல்யாணம் கூட ஆயிருக்கு சார். காதலுங்கிற ஒரு பொய்யை நம்பி நான் என் வாழ்க்கையை மட்டும் இழக்கல, இன்னைக்கு அந்த காதல் என் உயிரையும் வில பேசிட்டு இருக்கு. என்னுடைய அங்கீகரிக்கப்பட்ட முதல் காதல் அப்படின்னு பார்த்தோம்னா, என்னுடைய 15வது வயதுல நான் 10வது படிக்கும் போது வந்தது. கூட படிச்ச ஜெயந்தியும் நானும் உயிருக்கு உயிரா காதலிச்சோம். எனக்காகவே கடைசி வரைக்கும் காத்துட்டு இருப்பேன்னு வாக்குறுதி கொடுத்த அவ, நான் கல்லூரி முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன். அதுக்குள்ள நான் ஒரு இயக்குனராகவும் மாறிட்டேன். அப்ப என் திரைப்படத்துல சவிதா நடிக்கிறாங்க. 13 வயசுல ஆந்திராவில இருந்து சென்னைக்கு வந்து பல போராட்டங்களுக்கு நடுவுல தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய கவர்ச்சி நடிகையாக மாறிய சவிதாவுடைய அழகுல, வனப்புல, வடிவத்துல மிகைப்படுத்தாம நான் சொல்லணும்னா, நான் ஒரு பைத்தியம் ஆயிட்டேன். இத்தனைக்கும் சவிதா அப்ப இன்னொரு ஆணோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்படி இருந்தும் அவ மேல வெறி பிடிச்சாளுங்க. அவ காலில் விழுந்த அழுத, எனக்கு அவ இல்லைன்னா என்னால வாழவே முடியாது, அது வாழ்க்கையே இல்லை அப்படின்னு அவளுக்கு எடுத்தெடுத்து விளக்கின. என்னுடைய தொடர் வற்புறுத்தலும் என்னுடைய முயற்சியும் பலன் தந்தது. நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் அப்படிங்கிற பழமொழியோடைய அர்த்தம் ரொம்ப ஆழமாவே எனக்கு புரிய ஆரம்பிச்சுது.
எவ்வளவு மோகன் தர்ற உடம்பா இருந்தாலும் நமக்கு சொந்தமாயிட்டு பழகி போச்சுன்னா அது மேல அலுப்பு தட்டி வெறுப்பா கூட மாறிடும் அப்படிங்கிற பேர் உண்மைய கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எந்த உடலை தழுவணும்னு நான் நினைச்சனோ, எந்த உடம்பை எனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு துடிச்சனோ, அந்த உடம்பு என் பக்கத்திலே கிடந்தாலும் அதை பார்க்கவே பிடிக்காத மனநிலை எனக்கு உருவாயிடுச்சு. அப்புறம்லாம் புரிஞ்சுது, எனக்கு அவன் மேலே இருந்தது காதலே இல்லை, அந்த உடல் மேலே தான் எனக்கு காதல் இருந்ததுன்னு. ஆமாம், அடக்கி வச்சிருந்த காமமும் பெண் உடம்பை முழுசாக பார்க்கணுங்கிற ஏக்கமும் இயற்கையான அந்த தவிப்பும் என்னை அந்த காதலுங்கிற போதையில் உழ வச்சு அவ வாழ்க்கையும் சீரழிச்சு என் வாழ்க்கையும் சீரழிச்சுக்கிட்டேன். கற்புடைய பெண்ணோட வாழறது தான் உண்மையான வாழ்க்கை, அவகிட்ட கிடைக்கிறது தான் உண்மையான சுகம் அப்படிங்கிற அந்த பிரச்சாரம் இப்பெல்லாம் என் காதில் உறக்க கேட்க ஆரம்பிச்சுது. கற்புடைய பெண்கிட்ட கிடைக்கிற சுகத்துக்காக நான் இப்பெல்லாம் கனவு காண ஆரம்பித்தேன். அதுவே நாங்கள் நிரந்தரமாக பிரியறதுக்கு காரணமாயிடுச்சு. நான் கனவு கண்ட மாதிரியே கற்போட ஒரு புதிய பெண் பத்மான்னு எனக்கு கிடைச்சான். அவ ஒரு டீச்சர், எனக்கும் அவளுக்கும 20 வயசு வித்தியாசம். ஆனால் என்னுடைய முதல் காதலே அதுதாங்கிற மாதிரியும் முதல் காதலியே அவதான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நான் உணர்ந்தேன். நாம் உடனடியாக கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லைன்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்னு அந்த பொண்ணு வற்புறுத்த ஆரம்பித்தா. நான் வெளிப்படையாக உடனடியாக கல்யாணம் செஞ்சுக்க முடியாததுக்கு பல காரணங்கள் இருந்துச்சு. அதனால் ரகசியமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அந்த நேரத்தில் தான் என்னோடய படம் ஒன்று வெளிவந்தது. ஆனால் அது பெரிய தோல்வியை சந்திச்சுது. என்னுடைய காரு, வீடு, வசதி எல்லாத்தையும் ஒரே இரவில் நான் இழந்தேன். ஆனால் அந்த இழப்பெல்லாம் எனக்கு பெருசாக தெரியாமல் இருந்ததுக்கு ஒரு காரணம் இருந்தது. அப்போ என் கூட இருக்கும்போது இதெல்லாம் ஒரு நஷ்டமே இல்லைன்னு நான் நினச்சிட்டு இருந்தபோது அவள் வேற ஒரு முடிவோடு என்னை பார்க்க வந்தா. வந்தவன் என்ன சொன்னான்னா, ரொம்ப தான் நீங்கள் என்னை காதலிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், நான் இல்லாமல் நீங்கள் இருக்க முடியாதுன்னு தெரியும், ஆனால் நான் நல்லா வாழணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ரொம்ப விரும்புவீங்க அப்படிங்கிறதுனால நான் ஒரு முடிவு சொல்கிறேன், நீங்கள் ஏற்றுக்கங்க. எனக்கு ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளைய வீட்டில் பார்த்துட்டாங்க. நம்ம வயசு வித்தியாசமும் உங்களுடைய நிலைமையும் எல்லாம் சேர்ந்து நான் இப்போ அது எதுக்கும் மறுப்பு சொல்ல முடியாமல் அதுக்கு ஒத்துக்கிட்டேன். அதனால் நீங்கள் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இதுக்கு அனுமதிக்கணும் அப்படின்னு கேட்டேன். வாழ்க்கையே பறிபோன ஒரு துக்கத்தில் நான் அழுத அழுக அவளுக்கு புரிஞ்சிருக்காது. இயற்கையான மனித உயிர்களுக்கு தோன்றுகிற இந்த காமத்துக்கு நம்மோட சமூகம் சரியான முறையில், பக்குவமான முறையில், சட்டபூர்வமான வடிகால்களை அமைச்சிருந்தா இந்த மாதிரியான மிக மிக சாதாரணமான ஒரு காமத்துக்காக ஒரே ஒரு முறை வாழற என்னுடைய வாழ்க்கைய காதல்னு ஏமாந்து 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 நான் எழுந்திருக்க மாட்டேன். இதை எல்லா மேலை நாடுகளும் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் காமத்தை சாதாரணமான ஒரு விஷயமாக்கிட்டு மனிதனின் பேராற்றலை பல படைப்புகளுக்காக செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம நாட்டில் தான் பெண் உடல் மேலே ஏற்படுத்தப்படுகிற அதீதமான கவர்ச்சியும் காதலை பற்றிய பல பொய்யான பிரச்சாரங்களும் பெண் கற்பை பற்றிய தவறான கற்பிதங்களும் நம்மளை எல்லாரையும் குழப்பமாக்கி பல கோடி பேரை பலி வாங்கிட்டு இருக்கு. நம்ம நாட்டு கலாச்சாரமே காமத்துக்கு காதல்னு கற்பனையாக ஒரு பேரை வச்சிருக்குது. நம் நாட்டு இளைஞர்களும் இல்லாத அந்த காதலை தேடுறதுலேயே தங்களுடைய வாழ்க்கையெல்லாம் வீணடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு நானே ஒரு உதாரணம்.
திரைப்பட இயக்குனர் வேலு பிரபாகரன் கொலை முயற்சியில் திடீர் திருப்பமாக ஒரு பெண்ணை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். போலீசாரின் விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சம்பந்தப்பட்ட பெண்ணிற்கும் வேலு பிரபாகரனுக்கும் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பே திருமணம் நடந்திருக்கிறது. அந்த திருமணத்தை மறைத்து வசதியான ஒரு வாழ்க்கைக்காக வேறு ஒருவரை 2ஆம் முறையாக திருமணம் செய்திருக்காங்க. முதல் திருமண தகவல் வெளியே தெரிந்தால் எங்கே தனது வசதியான வாழ்க்கை பாதிக்கப்பட்டுவிடுமோ என்ற அச்சத்தில் தனது முதல் கணவனான வேலு பிரபாகரனை கூலிப்படையை ஏவி கொலை செய்ய முயற்சித்திருக்கிறார் இந்த பெண். பெண்கள்லாம் எப்படி ஒரு குலத்தில் இருக்கிறாங்க பாருங்க. அப்படியெல்லாம் அவங்க இருந்தால் கூட பக்கத்தில் இருக்கிற ஆண்களுக்கு அந்த உடல் சார்ந்த கவர்ச்சியோ கிளர்ச்சியோ இல்லாமல் அவன் சிந்தனையிலையும் அவன் வேலையிலையும் கவனமாக இருக்கலாம் பாருங்க. அந்த பெண்களும் எந்த படபடப்போ பயமோ இல்லாமல் முழு சுதந்திரமாக இருக்கிறத பார்த்தீங்களா? என் மக்களும் இப்படியெல்லாம் மாறணும்னு ஆசைப்பட்டு தான் இப்படி ஒரு படமே எடுத்தேன். தப்பே இல்லை. சரி, நீங்க எடுத்த படத்துல அந்த காதலர்கள் ஒண்ணா சேர்ந்தாங்களா இல்லையா? அப்பா, ராணி எங்கப்பா? நாங்க வேணா இந்த ஊரு விட்டு ஓடி போய் எங்கேயாச்சும் போயிச்சுக்கிறோம்ப்பா. அப்பா, நான் ராணிய பார்த்தாவணும்ப்பா. அப்பா, அவளை விட்டுருங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. அப்பா, ராணி நல்ல பொண்ணுப்பா, அவளை எதுவும் பண்ணிடாதீங்கப்பா. அவளை விட்டுருங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. அப்பா, ராணி ரொம்ப நல்ல பொண்ணுப்பா, அவள் கர்ப்பமாக வேற இருக்காப்பா, அவளை எதுவும் பண்ணிடலே. அப்பா சொல்லுங்கப்பா. அப்பா, உங்களுக்கு கையெடுத்து கும்பிட்றப்பா. அவ இல்லாமல என்னால வாழ முடியாதுப்பா. நாங்க எங்கேயாச்சும் போய் போயிச்சுக்கிறோப்பா. அப்பா, ராஜா மாதிரி வாழ வேண்டிய ஊரை விட்டு ஓடி போய் கஷ்டப்பட தலையெழுத்தா உனக்கு? பல்லூர் எம்எல்ஏ பொண்ணை உனக்கு பேசியிருக்க, நீ மட்டும் அந்த பொண்ணை ஒரு தரம் பார்த்தீங்கன்னா இந்த கடுசடையெல்லாம் தூக்கி போட்டுட்டு வந்துடுவேன். வேணாண்டா கண்ணு, நமக்கு வேணாண்டா இதெல்லாம். விட்டுறியா? இல்லப்பா, ராணியை தவிர எந்த புண்ணியனாலும் நினைச்சு பார்க்க முடியாதுப்பா. உன்கிட்ட இருக்கிற காசு பணத்தை பார்த்து அவ உடம்ப காட்டி உன்னை மயக்கிருப்பாடா? டேய், நம்ம குலம் என்ன, கோத்திரம் என்ன? ஏண்டா, நம்ம ஜாதியில ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து ஆசைப்பட்டிருந்தா கூட சரி போனா போகுதுன்னு கட்டி வச்சிருப்பேன். ஏதோ பார்த்த பழகினா சந்தோஷமா இருந்தேன், அதோட மறந்துடணும். என்னடா கல்யாணம் கத்திரிக்காயின்ட்டு? சீ, யார் யாரடா கல்யாணம் பண்றது? அப்பா, என் மனசை மாத்திரம் நினைச்சிக்கடா, அது நடக்கவே நடக்காதுப்பா. ஏண்டா போனா போகுதுன்னு பொறுமையா பேசிக்கிட்டு இருந்தா? எழுதா, நான் பேசுறேன். நீ அவளை மறந்துறேன்னு சொல்லு, நான் அவளை ஒண்ணும் செய்யாம விட்டுறேன். அவ கூட தானே வாழ போறேன், வாழடா அவளோட. Thank you.
காதல்னு ஒன்னு இல்லவே இல்லைங்கிறீங்க. இல்லவே இல்லை. ஆனா நீ எடுத்த படத்துல தன்னோட காதலியை கொன்னதுக்காக அவனோட அப்பான்னு கூட பார்க்காம கொள்றானே, காதல் தானே? அவன் அதை அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். அதே மாதிரி இந்த சமூகமும் அதை அப்படிதான் நினைக்குது. ஆனா அதனுடைய அடிப்படையே காமம் தான் சொல்றான். இல்ல, காதல்னு ஒண்ணு இருக்கு, எல்லாத்தையும் தாண்டி உண்மையான காதல்னு ஒண்ணு இருக்கு. நான் உங்களை காதலிக்கிறேன். Thank you.